நான் வேண்டுதல் கேட்டால் புரிதல் வேண்டும், ஆறு உயிர்கற்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கெனும் நான் சென்று எந்தை நினைந்த அற்புகளை ஏம்பிடல் வேண்டும். செப்பாத மேல்நிலை சுத்த சோமார்க்க சங்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்திவிடல் வேண்டும். தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவன் எனப் பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. புண்படா உடம்பும் புறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நினையே கருத்தில் வைத்து தொற்கி செய்தேன். உண்பனே நீனும் முடுப்பனே நீனும் உலகரை நம்பினேன் எனது நண்பனே நலன்சார் பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையலனையே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருக்கருணையினால் இன்று நாகமகா செயற் துர்கா சரண் அப்படிங்கக்கூடிய மிகப்பெரும் யோகி, மிகப்பெரும் தொண்டர், மிகப்பெரும் அனுபவசாலி, சிவோகம் பாவனையில் சித்தமலம் அறிவித்து சோமாக்கி இணையாண்ட அப்படின்னு மணிவாசக பெருந்தகை சொல்கிற அந்த சித்தமலமெல்லாம் அற்ற ஒரு ஞான பிளம்பு அவரை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். துறவுன்னா இப்படி ஒரு துறவு நான் கண்டதில்லை அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி விவேகானந்தர் அனைவராலும் பாராட்டப்பட்டவர். தொண்டு என்றால் நாகமகாசேரை போன்று ஒரு தொண்டர் பார்க்க முடியாது, அப்படி ஒரு தொண்டு அவருடைய தொண்டுன்னு பாராட்டப்பட்டவர். நான் உலகெங்கும் சுற்றி வந்துள்ளேன், அப்படி சுற்றி வந்து இந்தியா முழுவதும் சுற்றி வந்திருக்கிறேன், அப்படி சுற்றி வந்தும் நாகமகாசேயர் மாதிரி ஒரு யோகி, ஒரு தொண்டர், ஒரு ஞான பிளம்பு, ஒரு அருட்கனல் நான் இதுவரை பார்த்ததில்லை அப்படின்னு சுவாமி விவேகானந்தரால் பாராட்டப்பெற்றவர். அந்த அளவிற்கு பெருமை வாய்ந்தவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஒரு முறை சுவாமி விவேகானந்தரையும் சுவாமி நாகமகாசேயர் துர்காசரனையும் அறிமுகப்படுத்துகிறார். எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? சிவோகம் சிவோகம், இது ஒரு மகா வாக்கிய ஒரு சொற்றொடர். நான் சிவமயமே ஆனேன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பாடலை பாடிக்கொண்டு சுவாமி விவேகானந்தர் குருதேவர் சந்நிதிக்கு வருகின்றார். நாகமகாசேயர் குருதேவர் சந்நிதியில் இருக்கிறார். அப்போ முத முதல்ல அறிமுகப்படுத்துகிறாரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் துர்காசரனை. நீ பாடிய சிவோகத்தின் ஒட்டுமொத்த உருவமும் பொருளும் இதுதான், அதை உள்வாங்கி கொண்ட வியக்தி இவர் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நாகமகாசேயரனுடைய அனுபவம் எத்தகையது அப்படின்னு நம்மெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. அந்த அளவிற்கு பெருமை படைத்தவர் நாகமகாசேயர். அவருடைய வரலாறு ரொம்ப ஆச்சரியத்துக்குரியது. அவங்க அப்பாவே ஒரு இல்லறத்தில் இருந்தானாலும் இல்லறத்தை வந்து எப்படி ஒருத்தன் பரபரப்பு இல்லாமல் ஒரு வீடு பேருக்கான நெறியாக கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கக்கூடியதை அவர் வாழ்ந்து காட்டியவர். அதனால் அந்த அந்த இல்லறத்தின் மாண்பாக பிறந்தவர் தான் தலைமகனான துர்காசரன். அந்த துர்காசரன் வந்து மிகப்பெரிய யோகியாக அவருங்க அப்பாவுடைய பண்பே தந்தம் எச்சத்தால் காணப்படும் அப்படிம்பார்ல வள்ளுவர் வந்து. தக்கார் தகவலர் என்பது அவர் எச்சத்தால் காணப்படும். அவர் தக்காருங்கிறது அவருடைய பிள்ளைங்களை கொண்டு அவரை நம்ம நிர்ணயிச்சுக்கலாம். அந்த அளவிற்கு அவருடைய தகுதி இருந்தது. இவருடைய அப்பா வந்து தீனதயாளன் அப்படின்னு பேர். அவருடைய இவர் சிறு வயதிலே தன்னுடைய தாயை இழந்தார். தன்னுடைய தந்தை கூட பிறந்த சகோதரி, அதாவது இவருக்கு அத்தை உறவு, அவங்களையும் இறந்தாங்க. ரெண்டு பேருமே அன்பே உருவானவர்கள். அன்பின் திருவுருவான அவர்கள் இறந்தபோது இவருக்கு வந்து யாக்கை நிலையாமை, அப்புறம் வந்து பொருள் நிலையாமை, இதெல்லாம் வந்து உலகத்தில் சகஜம் அப்படிங்கக்கூடிய பாடம் மிகச்சிறு வயதிலேயே இவருக்குள்ளே வந்ததுனால இவர் தொண்டு நெறியும் துறவு நெறியுமே தன்னுடைய நெறியாக இருக்க வேண்டும்னு அதை ஏற்றுக்கிட்டாரு. தீனதயாளன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னால், இவர் வந்து பால் சகோதரர்கள் அப்படின்னு இரண்டு பேர் உப்பு வியாபாரம் மிகப்பெரிய அளவில் செஞ்சு வராங்க. அவங்க வந்து வெளிநாடு போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும்போது தீனதயாளை தேர்ந்தெடுத்து அவர் கையில் தங்களுடைய உப்பு வியாபாரத்தை ஒப்படைக்கிறாங்க. ஆனால் ஏன்னா நம்பிக்கைக்குரிய ஒரு நபர் அப்படிங்கிறதுனால தீனதயாளன் உப்பு வியாபாரம் செய்யும் பொருட்டு ஒரு நாள் அப்படியே வந்து ஒரு படகுல அவர் போகிறாரு உப்பு வியாபாரத்திற்காக வேண்டி. அப்போ இரவாயிடுச்சு, எங்காவது ஒரு இடத்துல தங்கலாம் அப்படின்னு அவருக்கு தோணுது. அப்படி எங்காவது தங்கலான்னு தோணும்போது அந்த படகை வந்து ஒரு இடத்துல நிலை நிறுத்திட்டு கையில் ஒரு குச்சி எடுத்து எரவாயிட்டு ஏதாவது
பூச்சிகள் இருக்கலான்னு ஒரு குச்சியை கையில் வச்சுக்கிட்டு அவரை போகிறாரு. பக்கத்தில் கொஞ்சம் நடந்து போகிறாரு, ஒரு மண்டபம் தெரியுது. அந்த மண்டபத்தில் போய் இட பொழுதை கழிச்சிட்டு வெளியே வராரு. அதிகாலை 4 மணி, கையில் இருக்க குச்சியை ஊனிக்கிட்டே வராரு. கையில் ஏதாவது பூச்சி ஏதாவது தென்படக்கூடாது. ஒரு இடத்துல கணீர்னு ஒரு சத்தம் கேட்கு. அதை பார்க்குறாரு, ஒரு தங்க குடம் நிறைய தங்க காசு இருக்குது. யாரோ ஒருத்தங்க தன்னுடைய உழைப்பை எல்லாம் இப்படி சேகரித்து வச்சுருக்கிறாங்க, இந்த வினை நம்மை பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர் வந்து அந்த தங்க குடத்தை மூடி வச்சுட்டு, மணல் போட்டு மூடி வச்சுட்டு இவர் வந்துடுறார். அப்படி மாதிரி வந்து பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்கும் கேடுகட்ட மானிடர்கள் கேளுங்கள், கொடுவிட்டு ஆவிதான் போன பின் யாரே அனுபவிப்பார் இந்த பணத்தை அப்படின்னு. நம்ம எடுத்துகிட்டு போய் இன்னும் நம்ம மக்களுக்கு வந்து ஒரு வினைப்பதிவை சேகரிக்கக்கூடாது அப்படிங்கக்கூடியதில் மிக கவனமாக இருந்தார் தீனதயாளன். அதனால் அவருடைய வாரிசுகளும் அந்த நெறியில் நின்றார்கள். யார் வந்து நெறியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு நெறியான குழந்தைகள் பிறக்குது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இவர்கள் இருக்கிறாங்க. இவர்களுடைய இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் இவருக்கு சிறு வயதிலேயே பாலிய விவாகம் செஞ்சு வச்சிடுறாங்க நாகமகாசர் துர்காசரனுக்கு. அவர் வந்து கல்யாணம் வேண்டான்னு சொல்லியும் அவங்க அப்பா கேட்கவே இல்லை. வற்புறுத்தி முதல் கல்யாணம் வற்புறுத்தி ரொம்ப அவர் இறந்துருவோம் அப்படி இப்படி சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிடறார். உடனே அவர் கல்யாணம் பண்ணிட்டார். ஆனால் தன்னுடைய கல்வி அந்த கால முறைப்படி கல்யாணம் பண்ணானாலும் பெண்கள் உரிய வயது வரும்போது அவர்கள் அந்த சம்பிரதாயங்களை மாப்பிள்ளை வீட்டுக்கு வர்றதுங்கிறது அது அப்புறம் தான் நடக்கும். இவர் போய் கல்லூரிக்கு போயிட்டார். மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்பு படிக்கிறாரு. அங்கே இவர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அந்த மருத்துவக் கல்லூரிக்கு தகவல் வருது, இவருடைய மனைவி இறந்து போனதாக. இவருக்கு மனைவியினுடைய திருமுகம் கூட இவருக்கு நினைவில் இல்லை. ஏன்னா இவர் தொண்டு நெறிய தூய நெறி அப்படின்னு வாழ்கிறாரு, துறவு நெறிய தூய நெறின்னு வாழ்கிறாரு. இவருக்கு கல்யாணம் முடிஞ்ச நினைவே அவருக்கு அப்போ தான் வருது, மனைவி முகம் கூட இவருக்கு நினைவில் இல்லை. அப்போ அந்த பாதிப்பும் ஏதோ இவருக்கு ஒரு தகவலாக மட்டும்தான் அவர் எடுத்துக்கிட்டாரே தவிர அது எந்த விதமான பாதிப்பையும் இவருக்குள்ளே ஏற்படுத்தலை. ஏன்னா அந்த அம்மா வந்து இவர் மனதுக்குள்ளே புகுந்து சின்ன வயசு, அதில் புகுந்து எந்த சலனத்தையும் ஏற்படுத்தலைனால அது மாதிரி முடிஞ்சு போச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் இவர் கல்லூரி படிப்பை படிச்சு தொடங்கிக்கிட்டு இருக்கிறாரு. மருத்துவ படிப்பில் அவங்க அப்பா வந்து இவருக்கு 2வது திருமணம் செய்து வைக்க முயற்சி பண்ணுறார். இவர் எவ்வளவோ கெஞ்சுறாரு கூத்தாடுறாரு, அவங்க அப்பா வந்து இல்லை நான் வந்து என்னுடைய தலைமகன் இது மாதிரி இருக்கிறத நான் விரும்பலை, நான் கட்டாயம் இதை செய்வேன் அப்படின்னு அவர் சொல்லிடுறார். அவர் உடனே வந்து அந்த 2வது கல்யாணம் வேறு வழி இல்லை அப்படின்னோடனே 2வது கல்யாணத்துக்கு யாரை பெண் பேசி இருக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு வேறு நேராக போய் அந்த அம்மா காலில் போய் விழுந்துடுறார். தாயே, நான் உன்னை பராசக்தியாக தான் பார்க்க முடியுமே தவிர நான் வந்து உன்னையே மனைவியாக பார்க்க முடியாது, என்னுடைய மனோபாவம் இப்படி இருக்குது, எங்கள் வீட்டில் நிர்பந்தப்படுத்தி என்னுடைய தகப்பனார் இறந்து விடுவதாக சொல்கின்றார், எனக்கு வேறு வழி தெரியலை, அவர்கிட்ட நான் எவ்வளவோ போராடி பார்த்தேன் வழி தெரியலை, அதனால் நான் உங்ககிட்ட வந்து சரணடைதேன்னு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அந்த அம்மா பாருங்கள், இவரை தூக்கி முழுங்குற மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் செய்யும் அறநெறிகளுக்கெல்லாம் நான் உடனாக இருப்பேன், அதனால் என்னை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம், உங்களுடைய தொண்டு நெறிக்கு நான் எந்த வகையிலும் குந்தகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டாங்க. இவருக்கு அதெல்லாம் கேட்டானாலும் இவரால் மனம் ஒன்றி அதை ஏற்றுக்க முடியலை. இவர் கல்லூரியில் 2வது படிச்சுக்கிட்டு இருக்கும்போது 2வது கல்யாணம் இவருக்கு செஞ்சு வைக்கிறாங்க. அந்த 2வது படிப்புலேருந்து 3வது படிப்புக்கு போனதும் இனியும் அவருடைய மனநிலை ஒரு நிலையில் இல்லை, திருமணத்தால் ரொம்ப பாதிக்கப்படுறாரு. அப்புறம் வந்து இவர் அங்கே அந்த மருத்துவ படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹோமியோபதி மருத்துவர்கிட்ட உதவியாளராக சேர்றார். அந்த காலத்தில் காலரா வந்து அப்படி கொள்ளை கொள்ளையாக உயிர்களை அள்ளி கொண்டு போன காலம், அதில் காலராவுக்கான தொண்டை இவர் எடுத்து செய்கிறாரு. ஹோமியோபதி மருத்துவம் இவருக்கு ரொம்ப ஆறுதல் அளிக்கிறது, நிறைய பேர் பயனாளியாக ஆறாங்க. இவர் கூடவே இவருடைய மனைவி, இவர் 2வது திருமணம் செய்து கொண்ட மனைவியும் இவர் கூடவே வேலை செய்கிறாங்க. ஓராண்டு காலம் மிக கடினமாக 2 பேரும் சேர்ந்து காலராவை ஒழிப்பதில்
மிகுந்த ஆர்வத்தோடு தொண்டு செய்கிறாங்க. அப்போ அந்த தொண்டின் மூலமாக காலரா தொற்று அந்த இரண்டாவது மனைவியும் பிடித்து கொண்டது, அவர்களும் இறந்து விட்டார்கள். இவர் அதுக்கு பிறகு முழு நேரமாக இறைவனை சரணடைந்து, இறைவனை சரணடைந்தால் மட்டும் போதாது, உலகில் வாழும் வரை தொண்டோடு வாழ வேண்டும் அப்படின்னு நினச்சி இவர் தொண்டு செய்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போது இவர் ஒரு நாள் இரவில் இவர் தியானம் பண்ணுவதற்கு தேர்ந்தெடுத்த இடம் சுடுகாடு. ஏன் நீ போய் சுடுகாட்டில் போய் தவம் பண்ணுற அப்படின்னா, அங்கு தான் காமக்ரோதங்கள் அழிந்து பட்டு இனி அது செயல் தூக்காதவாறு இந்த சடலங்கள் கிடைப்பதை பார்க்கும்போது எனக்கு உலகத்தினுடைய நுட்பங்களெல்லாம் எனக்கு புரிகின்றது. பரபரப்பு அடங்கிய இடம், மனிதனுடைய பரபரப்பு அடங்கிய இடம் இந்த சுடுகாடு தான். இங்கு தான் பலர் தெளிவு பெறுகின்றார்கள். எவ்வளவு வாழ்ந்தானாலும் கடைசி சாவு தான் கடைசியினுடைய மூச்சு அப்படின்னு ஒரு தெளிவு பெறக்கூடிய இடம் இதுவாக இருக்கிறதால நான் இதை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அங்கே உட்காந்து இவர் அப்படி மாதிரி தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சிவா அப்படி ஒரு நாள் இவர் தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அழுறாரு. எப்படியாவது என்னை கடைத்தேற்று பகவானே அப்படின்னு சொல்லி அழுகிறாரு. அப்போ ஒரு நாள் இவரை ஒரு யோகி சந்திக்கிறார். அவர் சொல்கிறாரு, நீ முறையாக ஒரு குருநாதரை சரணடைந்தால் அந்த குருவால் உனக்கு மிகுந்த லாபம் உண்டு. உன்னுடைய ஆன்ம லாபம் அனைத்தையும் அக்குருவால் நீ பெறுவாய். அதற்கான முயற்சியை செய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஒரு குருவை சரணடைவது எப்படி, அந்த குருநாதரை நான் எப்படி போய் தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய குலதெய்வம் கைலாசநாதர் அப்படின்னு பேர். கைலாசநாதரை குறித்து ஒரு குலதெய்வத்தை குறித்து ஒரு தியானம் பண்ணுறார். சுவாமி, எனக்கு எப்படியாவது உன் குலத்தில் உதித்த நான் பூரணமான விஞ்ஞானம் பெற வேண்டும், அதற்கான வழிதுறைகளை எனக்கு காட்டி கொடு அப்படின்னு சொல்லி அந்த குலதெய்வத்தை குறித்து கடுமையான தவம் இருக்கிறாரு. அப்போ கைலாசநாதர் அப்படிங்கக்கூடிய பேரில் இவங்களுடைய குல குருவே வரார். வந்து, அப்பா நீ கவலைப்படாத, நான் வந்து பவதாரணி, அன்னை பவதாரணி என் முன் தோன்றி என்னுடைய குழந்தை அங்கு ஒரு உதவி கேட்டு நிற்கின்றான், நீ போய் அவனுக்கு உதவி செய். அவனுடைய யோக நெறிகளை அவனுக்கு வலுப்படுத்தும் வண்ணமாக அவனுக்கு ஏதேனும் ஒரு கருணையை செய்துவிடு அப்படின்னு சொல்லி பவதாரணி எனக்கு காட்டி கொடுத்தா நான் உனக்கு அந்த யோகக்கலையை கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இவருக்கு மிகுந்த மனநிறைவாயிட்டு தன்னுடைய குருநாதரையும் தன்னுடைய குல தெய்வத்தையும் மனமுருகி வேண்டி, பிரபு எனக்கும் பதம் இந்த ஆளுவியா, எனக்கும் இந்த கருணையை பண்ணுவியா. அப்போ பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தருடைய பிரார்த்தனையும் ஆழமாக அழுத்தமாக இருந்தால் பேரண்ட நாயகனே ஆள் அனுப்பி, பவதாரணிங்கிறக்கூடியது யோக நிலையில் நம்மளை இப்போ இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே பாலா திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்லுவாங்க, உண்மனை அப்படின்னு சொல்லுவாங்க. யோகத்தினுடைய உச்ச நிலையில் அந்த உண்மனாதேவியினுடைய கருணை உள்ளது. அவளே நேரில் வந்து என்னுடைய குழந்தைக்கு நீ ஞானத்தை உபதேசின்னு சொன்னால் இவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும், அதை அவள் சொல்லி உபதேசம் பண்ணதுனால கைலாசநாதர் அப்படிங்கக்கூடிய அந்த பெயர் தாங்கி அந்த குருநாதர் பரிபூர்ணத்துவத்தை இவருக்கு உணர்த்திட்டார். இவர் அந்த இடத்துல உட்காந்து தவம் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்படி இவர் தவம் பண்ணிகிட்ருக்கும்போது திடீர்னு கங்கையில் வெள்ளம் வருது. இவர் ஒரு உச்சத்தை, யோகத்தின் உச்சத்தில் நின்று தவம் பண்ணதுனால புற சூழ்நிலை இவருக்கு என்னவாக இருந்தது அப்படிங்கிறது இவருக்கு தெரியவே இல்லை. புறத்தில் என்ன நடக்குன்னே தெரியலை. அப்படி ஒரு காலகட்டத்தில் இவர் நேராக வந்து தண்ணி அடிச்சிட்டு போய் பக்கத்து கிராமத்தில் ஒரு 10-20 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிராமத்துக்குள்ளே போய் இவர் கரை ஒதுக்கிருச்சு. அங்கும் இவருடைய தியான பணி கலையவே இல்லை. அங்கும் உட்காந்து இவருக்கு தவம் பண்ணுறார். அப்படி மாதிரி இவர் தவம் பண்ணி தவம் கலைந்தபோது இவர் இருக்கிற இடம் வேறு மாதிரி இருக்கும்போது அங்கே இருந்த சின்ன குழந்தைங்கள் சொல்கிறாங்க, சுவாமி நீங்கள் கரையில் தண்ணியில் அடிச்சுட்டு வந்து இங்கே வந்துட்டீங்க, இந்த மணல் மேட்டில் உங்களை அலை தள்ளி விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் புரிஞ்சுக்கிட்டாரு, பேரண்ட நாயகனுடைய திருக்கருணையால் தனக்கு இந்த அருள் அனுபவம் கிடைத்தது அப்படிங்கக்கூடியதை இவர் புரிஞ்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் இன்னும் மேலும் மேலும் இவர் தவம் பண்ணணும், இன்னும் தியானம் பண்ணணும் அப்படின்றதும், அதோடு மனித குலத்திற்கு ஏதேனும் ஒரு வகையில் நாம் வந்து
சாதனை பண்ண வேண்டும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்படி நினைக்கும்போது துர்காசரனுடைய குடும்ப நண்பர் சுரேஷ் அப்படிங்கக்கூடிய ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, இவ்வளவுக்கு பிறகும் இன்னும் பூரணத்துவத்தை அடைவதற்கு என்ன வழி? ஓ, நான் வந்து வெள்ளத்தில் அடிச்சுட்டு போய் ஒரு இடத்துல ஒதுங்க வரைக்கும் என் மனம் அடங்கியிருந்திருக்கேன், என் உடலுக்கு அது தெரியலையே அப்படி மாதிரி நினைக்கல, இன்னும் ஆழமாக என்னுடைய பயிற்சி இருக்கணும், அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். இவருடைய குடும்ப நண்பர் சுரேஷ் அப்படிங்கக்கூடியவர் வந்து பக்கத்தில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படின்னு சொல்லி ஒரு மகான் இருக்கிறாரு, மிகுந்த யோக நிலையின் உச்சத்தை தொட்டவர், எப்போதும் பரவச நிலையிலே இருப்பார், கிருஷ்ணசேகனுடைய பாடல்களை கேட்ட மாத்திரத்தில் பரவசத்தை தொடக்கூடியவர் அவர். அதனால் அவரை போய் நீ பார்த்த, ஆனால் இதற்கு மேலால் உண்டான அருள் அனுபவங்களை அவர் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே நாகமகாசேயர் ராமகிருஷ்ண பரமஹம்சரை சந்திக்க வராரு. தொடர்ந்து சந்தித்து வரும்போது ஒரு நாள் அவர்கிட்ட கேட்குறார், நான் அருள் அனுபவத்தின் உச்சத்தை தொடுவதற்கு எனக்கு ஏதேனும் ஒரு வகையில் கருணை பண்ணுங்கள் குருதேவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏற்கனவே அருள் அனுபவங்கள் நிறைய பெற்றிருந்ததுனால ஆனாலும் அந்த குழந்தையினுடைய இயக்கம் கருதி அவரை ஒரு மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவருடைய முகுளப் பகுதியில் லேசாக வருடி வருகின்றார். இவர் இன்னும் தியானத்தோடைய உச்சத்துக்கு போகிறார். நாகமகாசேயர் உச்சத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து குருதேவர் வந்து, நீ இன்னும் கொஞ்ச காலம் உன்னுடைய தொண்டு பாக்கி இருக்கிறது, அதனால் அதை முடிச்சுட்டு நீ நிறை அனுபவத்தை அடைவாய் குழந்தாய் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்கிறாரு. அவர் உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு குருநாதர் காட்டிய வழியில் நின்று அவர் தொண்டு செய்கிறாரு. அப்புறம் அந்த கல்கத்தா மாநகரம் முழுவதும் இவருடைய யோகத்தின் உச்சத்தையும் இவருடைய தொண்டின் உச்சத்தையும் கண்டு எல்லா அன்பர்களும் யோகம் கற்றுக்கொள்வதற்கு இவரே சரணடைகின்றார்கள். இவர் பணிவின் எல்லையில் நின்று அனைவருக்கும் தனக்கு தெரிந்த அனைத்து கலைகளும் கற்றுக் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் தொண்டும் செய்கின்றார். அவ்வளவு பெரிய மெய்ஞானியாக இருக்கிறாரு. இரவு பகல் பாராது தொண்டு செய்கிறாரு. இரவு பகல் பாராது சீடர்களை அரவணைத்து கொண்டு செல்கின்றார். அந்த மாதிரி இவர் செய்கிறாரு. அந்த அப்படி இவர் வாழ்ந்து வர காலத்தில் ஒரு நாள் திருவுருள் கூட்டி வைக்க ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுறாரு. 3 நாள் 4 நாள் 5 நாள் 6 நாள் இவருடைய தியானம் கரையவே இல்லை. ஒரு காலகட்டத்தில் வந்து எல்லோரும் வந்து குருதேவர் அப்போ இல்லை, சுவாமி விவேகானந்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி நாகமகாசேயர் தியானத்திலே இருக்கிறாரு, நாங்கள் என்ன செய்யணும்னு தெரியலை அப்படின்னு சொல்லி எல்லா ராமகிருஷ்ண மடத்து சீடர்களும் வந்து பார்க்குறாங்க. இது அதீதமான உச்சகட்ட நிலை, அதனால் அவரை தொந்தரவிக்க வேண்டாம், அவர் அப்படியே சமாதியில் ஆழ்ந்து விட்டார், இனிமேல் வந்து அவருக்கு நிறை பலனாக நம்ம வேண்டியது செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவிற்கு இவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு பவதாரணி தேவி ஒரு குருவையே அனுப்பித்தர அப்படின்னு சொன்னால், நம்மெல்லாம் பிரார்த்தனை பண்ணினா நிச்சயமாக நமக்கும் பவதாரணி அந்த உண்மனாதேவி அந்த பிரணவ பஞ்சாக்கரி நமக்கு எல்லாத்தையும் செஞ்சு தருவோம். ஆனால் நமக்கு வந்து அந்த மாதிரி சரணாகதி பண்ண தெரியலை, மனம் ஒடுக்க தெரியலை, எதுக்கெல்லாமும் அழுகுறோம், அவங்க திட்டாங்கன்னு அழுகுறோம், இவங்க திட்டாங்கன்னு அழுகுறோம், இவங்க நம்ம ஈகோவை தொட்டுட்டாங்கன்னு அழுகுறோம், எதுக்கெல்லாமும் அழுகுறோம், இறைவா நீ வேண்டும் நீ வேண்டும் நீ வேண்டும்னு அழ தெரியலை. அதனால தான் நமக்கு வந்து கஷ்டங்கள். நீ வேண்டும்னு கேட்டாச்சுன்னா கட்டாயம் இறைவன் வந்து நமக்கு அவனை தருவான். தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்குலோ சதுரர் அந்த மன்றில்லாம் ஆனந்தம் பெற்றேன் யாதி நீ பெற்றதொன்று என்பாள். சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறையுரை சிவபெருமான் இந்தையே ஈசா உடல் இடம் கொண்டா யான் இதற்கு இளன் ஒரு கைமாறு. அவன் வந்து நம்ம உடலை இடமாக கொண்டு தன்னையே தந்து ஒரு எல்லையற்ற இன்பத்தையும் அவன் தருவான். நாம் வந்து வேண்டுவோம், நிச்சயம் இறைவன் தருவான் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையோடு வேண்டுவோம். நாகமகாசேயர் நமக்கு துணை நிற்பார். அவருடைய தொண்டும் அவருடைய யோகமும் நமக்கு துணை நிற்கும் அப்படின்னு சொல்லி இன்றைய பதிவை நிறைவு செய்வோம். நாளைக்கு திருவருள் என்ன காட்டி கொடுக்குறதோ அதை பார்க்குறோம். அரகரம பார்வதி பாதையே அரகர மகாதேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானே
அம்பலத்தே எல்லா அம்பல் நான் தானையே ஏத்தே வள்ளல் மலரடிகள் வாழ்க வாழ்க வாதவுரடிகள் திருத்தாள்கள் போற்றி போற்றி.